பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் மக்கள் அங்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், எங்களுக்கு செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லவும் கேட்கவும் கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. தொடர்ந்து எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். உம் நாமம் சொல்ல சொல்ல என்னுள்ளம் மகிழுதையா, உம் நாமம் சொல்ல சொல்ல என்னுள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் என்று முந்தன் வல்லமை விளங்குதையா, என் வாழ்வில் முந்தன் பல்லமை விளங்குதையா, உந்தனின் நந்தென்றும் என்னிலே பெருகவே உலகமே மறந்தேனையா, உந்தனின் நந்தென்றும் என்னிலே பெருகவே உலகமே மறந்தேன் ஐயா, இனி என்றும் நான் அல்ல வாழ்வது நீதானே என்னையே தந்தேனையா, இனி என்றும் நான் அல்ல வாழ்வது நீதானே என்னையே தந்தேனையா, உம் நாமம் சொல்ல சொல்ல என்னுள்ளம் மகிழுதையா, வாழ்வில் என்று முந்தன் வல்லமை விளங்குதையா. என கருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். சங்கீத புத்தகம் 119 சங்கீதம் 31 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உமது சாட்சிகள் மேல் பெரிய பற்றுதலாக இருக்கிறேன், கர்த்தாவே என்னை வெட்கத்திற்கு உட்பட பண்ணாதேயும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நான் தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று வேதம் சொல்கிறது அல்லவா? ஆம், நாம் நமது தேவைகளுக்காக கர்த்தரை தேடும் போது அவர் அதற்காக பதிலளித்து காரியங்களை செய்வதால் நமக்கு சாட்சிகள் உண்டாவதால் நாம் அவர் மேலும் அவர் நமக்கு செய்த நன்மையான காரியங்களையாக அந்த சாட்சிகளின் மேலும் பற்றுதலாக உள்ளவர்களாக மாறிவிடுகிறோம். இது இயற்கைதான். மேலும் சாட்சிகள் மேல் பற்றுதலாக இருக்கும் பொழுது நாம் ஆண்டவரை குறித்து வெட்கப்படாமல் வேற பேச ஆரம்பிப்போம். இதை கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, முதன்முறையாக ஆண்டவரை தேடி வருகிற புறச்சாதிகள் கூட இப்படி வைராக்கியமாக இயேசு நல்லவர் என்று பேசுகிறதையும் இன்றைக்கு ஆண்டவரை குறித்து அவர்களும் வைராக்கியமாய் அறிக்கை செய்வது நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படிதானே? இதனால் கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? அவர் நமக்காக இன்னும் வைராக்கியம் கொண்டு நமக்காக தொடர்ந்து காரியங்களை செய்து நம்மை சாட்சிகளாக ஒவ்வொரு நாளும் நிற்க செய்வார். இது ஆவிக்குரிய வாழ்வில் நடைபெறுகின்ற ஒரு தொடர்ந்தேச்சையான காரியம். இந்த வசனத்தை விளக்கும்படியாக, அதாவது அவருடைய சாட்சிகள் மேல் நாம் பற்றுதலாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை எப்படி இந்த உலக ஜனங்களுக்கு முன்பாக வெட்கப்படாமல் தலைநிமிரல் செய்கிறார் என்பதை குறித்து இன்றைக்கு ஒரு சாட்சியை கேட்போமா? கர்த்தர் தாமே இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானே, நேற்று தினத்தந்து ஒரு சகோதரி குறித்து, அதாவது ஒரு பிராமண சகோதரி குறித்து நான் உங்களுக்கு சாட்சி கொடுத்து வந்து கொண்டிருக்கேன். ஒரு பஸ்ஸில் கூட ஒரு அற்புதம் நடந்தது என்று நேற்று தினத்தில் சாட்சி கொடுத்தேன். இப்படி அனுதினமும் அந்த மகனோடு நான் போய் வந்து கொண்டிருந்த வேளையிலே அதிகமான காரியங்களை வெளியரங்கமாக அந்த மகன் பார்க்க ஆரம்பித்த போது என்னை பார்த்து ஒரு நாள் கேட்டான், ஜி உண்மையாகவே உங்க இயேசு கிறிஸ்துதாமையான தெய்வமா அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், என்னப்பா கண்ணால பார்க்கற, ஒவ்வொரு நாளும் அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்குது, தினம் தினம் ஒரு ஒரு காரியம் பார்க்கும்போது இப்படி ஒரு கேள்வியா அப்படின்னு. இல்லை இல்லை, இவ்வளவு நாளா நான் இருந்த ஒரு வைராக்கியத்தை விட்டு இப்போ ஏதோ ஆண்டவர் பக்கத்துல இழுத்துக்கொண்டு ஒரு மாதிரி அவர்கிட்ட கிட்ட நான் வர்ற மாதிரி எனக்கு தெரியுது ஜி, பயமா இருக்கு எனக்கு அப்படின்னு. நான் சொன்னேன், ஏன்பா உண்மையான தெய்வத்தை அறிந்து கொள்வதால் என்ன பயம் இருக்கிறது, அதுக்கு ஏன் பயப்படுற, இயேசு நல்லவர் நீ தான் பாக்குற இல்லையா, அதை தானே இப்ப சொல்ற, ஒன்னும் தப்பு இல்லைன்னு. இல்ல ஜி, அதை விட ஒரு
பரிதாபமான காரியம் என்ன தெரியுமா அப்படின்னு. என்ன ஆச்சு அப்படின்னா பரிதாபம் அப்படின்னா, இல்லைப்பா வீட்டில் எங்கள் நினைக்கும் வீட்டில் இருக்கும் சண்டை வந்துகிட்டு இருக்குது அப்படின்னா, ஏன் எதுக்காக அப்படின்னா, இப்போ நான் ஆண்டவரை குறித்து அதிகமாக வீட்டில் பேச ஆரம்பித்ததுனால உனக்கு தெரியும், நாங்கள் பிராமின் ஃபேமிலி, அதனால் நான் தினம் இப்படி பேசுறதை பார்த்து அவங்க டே என்ன போகிற போக்க பார்த்தா என்ன உன் மண்டை என்ன என்ன காய்ச்சி ஊற்றி இருக்கும் மண்டையில், ஏன் இப்படி ஆகிட்ட போகிற போக்க பார்த்தா கிறிஸ்டின் ஆகிடுவியோ அப்படின்னு சொல்லிலாம் வீட்டில் பயந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா, நான் சொன்னேன் கிறிஸ்தவம் வந்து ஒரு மதம் கிடையாது, அது ஒரு மார்க்கம், வேறு எந்த மதத்திலும் இல்லாத மரணத்துக்கு பிற்பான ஒரு வாழ்வை கிறிஸ்தவ மதம் தான் வெளியரங்கமாய் தெளிவாக சொல்லுகிறது. அதை சொல்லுப்பா அவங்களுக்கு, அதாவது உலக ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரை தேடுறது தெய்வத்தை தேடுறது ஒரு வகை, ஆனால் ஒரு மனுஷன் மரணத்துக்கு பிற்பாடு அவனுக்கு ஒரு நித்தியமான வாழ்க்கை இருக்குது என்பதை எந்த மதமும் சொல்லலை. அதனால அந்த ஒரு நித்திய வாழ்க்கைக்கு நான் ஏசு ஏற்றுக்கிட்டேனே என்ன எனக்கு சொல்லிதான் பாரு அப்படின்னு, ஐயோயோ பிரச்சனையாக முடிஞ்சிடும் ஜெய் நீங்கள் சும்மா இருங்க அப்படின்னா சரின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். ஒரு நாள் நான் அவனும் பஸ்ஸை போயிட்டு இருக்கும்போது அவன் சொன்னான், இன்னைக்கு வீட்டில் பயங்கர கலாட்டா அப்படின்னா, என்ன பார்க்கலாட்டா அப்படின்னு கேட்டேன். பாருங்க அவங்க எல்லாம் சொன்னாங்க இவ்வளோ பேசுறியே அந்த இயேசுகிட்ட சொல்லி ஒரு நல்ல வேலை, நீ படித்த இந்த எம்காம்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஒரு பெரிய வேலைக்கு ஒன்று போகிறதுக்கு கேளு, அவர் வாங்கி கொடுப்பாரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சவால் விட்டுட்டாங்க ஜி அப்படின்னா. சவாலா? ஐயோ சவால் ஆண்டவர் கேட்டிருப்பாரே அப்படின்னு நான், என்னவோ தெரியல நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டோம். அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதாவது மூணு நாளைக்குள்ள நீ அடிக்கடி பேசி கொண்டிருக்க இந்த இயேசு உனக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்துட்டா நாங்கள் கூட நம்புகிறோம் அவரை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன். எல்லாம் ஜனங்களுமே தெய்வம்னு ஒன்றத எதுக்காக தேடுறாங்கன்னா உலக நன்மைக்காக தான் தேடுறாங்க. உலக நன்மை அவங்களுக்கு கிடைக்கலன்னா ஒரு தெய்வத்தை விட்டு அடுத்த தெய்வத்துக்கிட்ட போயிடுவாங்கப்பா. அதனால தான் உங்கள் வீட்லேயே அதான் நடக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கே நிறைய தெய்வங்கள் உண்டே அப்படின்னா விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சா, சரி என்னவோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி உங்கள்கிட்ட இந்த ப்ரேயர் ரெக்வஸ்ட்டை கொடுக்குறேன், ஏதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் உங்கள் பேங்க்கில் ஏதாவது அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் இருக்காங்களா அப்படின்னா சொன்னால், நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு அவங்கள்ட்ட ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு. ஐயா அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லி கேட்டால் அதெல்லாம் நல்லா இருக்காது. இந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்டார் இல்லை, நம்ம ரெண்டு பேர் பேசி கொண்டிருக்கிற காரியத்தை ஆண்டவர் கேட்டிருக்கார். அதனால் ஆண்டவரை செய்யட்டுமே, ஏன் அவர் நாமத்தை உங்கள் வீட்டில் உயர்த்தி கொள்ள அவருக்கு என்ன தெரியாதா என்ன அப்படின்னா, ஐயோ ஐயோ அப்படி மட்டும் ஒரு காரியம் நடந்தாச்சு நான் எங்கேயோ போயிடுவேன் அப்படின்னா, சரிப்பான்னு சொல்லிட்டு போயிட்டு நான் தனியாக இந்த மகனுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். அன்றைக்கு வியாழக்கிழமை, வியாழன் வெள்ளி சனி மூன்றாவது நாள், அவன் சனிக்கிழமை காலையில் வரும்போது சொன்னான் ஜி இன்னைக்கு சாட்டர்டே அப்படின்னா, எனக்கு மறந்து போச்சு என்னப்பா அப்படின்னா, சாட்டர்டேனா என்ன அப்படின்னா, ஐயோ இன்னைக்கு தான் சவாருடைய மூன்றாவது நாள் அப்படின்னா, ஓஹோ அப்படியா நானும் ஜம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் அந்த நாள் கணக்கு எனக்கு தெரியல, சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஆஃபீஸ்க்கு போயிட்டோம். நான் ஆஃபீஸில் சாட்டர்டே அன்னைக்கு பேங்க் ஆஃப் டே, நான் சாட்டர்டே முடிச்சுட்டு நான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ சந்தானம்னு சொல்லக்கூடிய எங்களுடைய பேங்க்குடைய மேனேஜர் அவர் அங்கத்தையும் கிட்ட வந்தார். கிட்ட வந்து என்ன லவரண்டியன் என்ன யோசனையில் இருக்கிற அப்படின்னார். இல்லை சார் ஒரு வேடிக்கையான அனுபவம், உங்களை மாதிரி ஒரு பிராமின் பையனுடைய வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு, என்னடா எங்கள் ஜனத்தையும் விடலையா நீ அப்படின்னு கிண்டல் பண்ணார். இல்லை சார் ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஏதோ சொல்ல வந்தீங்களே சொல்லுங்க அப்படின்னு, எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா நீ அப்படின்னார். என்ன செய்யணும் சொல்லுங்க சார் அப்படின்னா, உடனே அதை சிரிச்சுக்கிட்டு இங்கே பக்கத்தில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அந்த மார்க்கெட்டில் சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னா, இல்லைப்பா அங்கே ஒரு எம்காம் படித்த பையன் ஏற்கனவே நல்லா ஒர்க் பண்ணுற ஒரு பையனாக ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு பையன் கிடச்சா நல்லா இருக்கும்ப்பா, நல்ல சேல்ரி அப்படின்னாலும் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, உனக்கு யாரையோ தெரியுமா அப்படின்னாரு. சார் இந்த பழம் எழுதி பாலில் விழுந்ததுன்னு நீங்கள்லாம் சொல்லிங்க பாருங்கள், அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு சவால் முடிகிற நேரம் சார், எனக்கு என் கையில் ஒரு பையன் இருக்கா வெங்கடேஷ் ஒரு பையன் இருக்கா, அதுவும் உங்கள் கம்யூனிட்டியை சேர்ந்த பிராமின் பாய் தான் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு முகத்தில் பயங்கர செய்ப்பா, அப்படியா அப்படியா சொல்லு சொல்லு அப்படின்னாரு. கொஞ்சம் இருங்க அரை மணி நேரத்தை இப்போ ஃபோன் பண்ணுறேன், அவங்க பக்கத்தில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்குது ஒரு ஆடிட் ஆஃபீஸர் அங்கேருந்து வருவான், வந்த உடனே நீங்களே அவனை கேட்டு முடிங்கன்னு சொன்ன உடனே ஆஃப் அன் அவரில் ஃபோன் பண்ணி அவனை வர வைத்தேன். ஆண்டுடைய பிரிதான கிருபினால் வந்த உடனே அவரே அவனை கையோடு கூட்டிக்கிட்டு நேரம் அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு போய் கர்த்தருடைய பிரிதான கிருபையினால் இன்றைக்கு கேட்ட சாட்சியின்படியாக வசனத்தின்படியாக நாம் அவருடைய சாட்சிகளிலே பற்றுதலாக இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வாராம், எங்களை ஒருபோதும் பட்கத்திற்கு உட்பட பண்ணாதே என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக அன்றைக்கே அவனுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சி அன்றைக்கு சாயந்தரம் ஸ்வீட் பாக்ஸோடு வந்து எனக்கும் கொடுத்துட்டு எங்கள் வீட்டில் அவங்க வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு, இயேசு உயிருள்ள தெய்வம் என்னை பட்கப்படவில்லை என்ன சொல்லி கேட்டதுக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறான். அவங்க சொல்லியிருக்கிறாங்க, என்னோடாப்பா ஆச்சரியமாக இருக்கடா இதெல்லாம் கேட்கறதுக்கு அப்படின்னு, ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் ரகசியமாகி வந்தே நான் பார்த்தான். என்னடா அப்படின்னு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தொட்டு பாருங்களேன் அப்படின்னா, என்ன தொட்டு பார்க்குறது அப்படின்னு, இல்லை எத்தனை வந்து என் கழுத்தில் ஒன்று உறுத்திக்கிட்டு இருந்து ஒரு நூல் அதை எடுத்துட்டேன் அப்படின்னா, டே அப்பா பெரிய பிரச்சனையெல்லாம் வாங்கி வைக்காத நீ அப்படி, அது உன்னுடைய தைரியம் உன் காரியத்தை நீ நீ தான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டுடைய பிரிவான கருவையினாலே தொடர்ந்து அந்த மகன் கர்த்தர்களுடைய வைராக்கியமாக இருக்க கர்த்தர் கருவை செய்தார். பிற்பாடு
ஒரு சில மாதங்களுக்குள்ள அந்த மகனுக்கு வேற இடத்துல ஒரு வேலை கிடைக்க போக கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தராமே சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. அமீன். சபிக்கலாம் பிரியமானே. எங்கள் அதிகமாய் நேசிக்கிறேன் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான வேலைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உங்களுடைய சாட்சிகள் மேல் நாங்கள் பற்றுதலாய் இருக்கும் பொழுது எங்களை ஒருபோதும் வெட்கத்திற்கு உட்படப்படாத தேவனாய் நீர் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அமீன். ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.